வணக்கங்க. முளைக்கட்டின பாசிப்பருப்பு குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியானது. மிளகு அரிக்கி இருக்குங்க. சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கிங்க. அது வணங்கினதுங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு, 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது ஒரு வணக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்குங்க. இந்த மசாலாவை அரைச்சிருங்க. ஆறினதுமே பாசிப்பருப்பு முளைக்கட்டி இருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இட்லி சட்டியில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கனாலே போதும், வெந்துடும். தாளிக்க 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிடுங்க. 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிடுங்க. உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா அதில் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுமே நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடுங்க. சூப்பரான குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.